நிச்சயமா தமிழன் பண்ணியா? எப்படி சொல்ற தெலுங்கன் பண்ணு? நீ சொன்ன மாதிரி தெலுங்கனுக்கு தெலுங்கு பிரிச்சுட்டு போயிட்டான், மலையாளிக்கு மலையாளம் பிரிச்சுட்டு போயிட்டான், கன்னடக்கு கன்னடம் பிரிச்சுட்டு போயிட்டான். இங்க தமிழா வாழ்ற தமிழனுக்கான மண் இது. நான் மட்டும் நினைச்சேன்னா இந்த தமிழ் தேசத்தை என் பக்கம் திருப்ப முடியும், அவ்வளவு ஃபாலோவர்ஸும் அவ்வளவு பேர் என்ன சொல்றதை கேட்கறதுக்கு இருக்காங்கன்னு மதன் ரஜினா அவர் நெருங்கிய நண்பன்ட்ட பேசின அந்த விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, கலைஞர் வந்து இந்த ஈழத்துல பிரச்சனை நடந்தப்போ கலைஞர் வந்து இதே தெலுங்குகள் அங்க இருந்துதான் காப்பாத்திருப்பாரு, அங்க தமிழக இருந்ததுனாலதான் அசால்ட்டா விட்டாரு, கண்டிப்பா விட்டாரு அப்படின்னு. இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். மதன் ரவிச்சந்திரன் அப்படின்ற ஒரு மகா நடிகனை பத்தி தான் நேத்து நம்ம வீடியோல பாத்துருந்தோம். என்னோட தமிழ் மக்கள், என்னோட தமிழ் உணர்வாக்கள் ஒரு தப்பான பின்னாடி போயிடக்கூடாது, என்னோட அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கையோ ஒரு சந்தர்ப்பவாதியை நம்பி போயிடக்கூடாதுன்றதுக்காக ஆதங்கத்தோட இந்த வீடியோவை நான் பதிவு பண்றேன். பேசு தமிழ பேசு ராஜவேல் நாகராஜ் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தது. அதுல இந்த மதன் ரவிச்சந்திரனோட மொத்தமான சுயரூபத்தை தோலுரிச்சு காட்டியிருந்தாரு. அது அவர் சொல்லியிருந்த விஷயம், நான் மட்டும் நினைச்சேன்னா இந்த தமிழ் தேசத்தை என் பக்கம் திருப்ப முடியும், அவ்வளவு ஃபாலோவர்ஸும் அவ்வளவு பேர் என்ன சொல்றதை கேட்கறதுக்கு இருக்காங்கன்னு மதன் ரவிச்சந்திரன் அவர் நெருங்கிய நண்பன்ட்ட பேசின அந்த விஷயத்தையும் அவர் சொல்லியிருந்தாரு. அங்க அவர் முன் வச்ச விஷயங்கள், மதன் ரவிச்சந்திரன் தன்னோட சந்தர்ப்பத்துக்காக, தன்னோட சுயநலத்துக்காக, தன் வளர்ச்சிக்காக எந்த அளவுக்கு வேணாலும் எட்ட முடியும், எல்லா வேலையுமே செய்வோம் அப்படின்றத அந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாரு. முந்தா நேத்து ஒரு டிபேட், அதை சரி செய்யற மாதிரி, அதை வந்து நிச்சயப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. என்ன டிபேட்னா, தமிழ் தேசியம் பெஸ் தெலுங்கு தேசியம். இப்போ நாட்டில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு மத்தியில இந்த விஷயம் தேவையா? ஏற்கனவே மதம் சார்ந்து, இனம் சார்ந்து, மொழி சார்ந்து நம்மளை பிரிச்சு வச்சு பல பிரச்சனைகளை துண்டாடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல மறுபடியும் இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கு வேணும்னே வந்துட்டு குத்தி காட்டி இங்க மக்களை வந்துட்டு பிளவுபடுத்துறதுக்காக இந்த தமிழ் தேசியம் பெஸ் தெலுங்கு தேசியம் அப்படின்ற ஒரு டிபேட்டை, விவாத கழகத்தை இவர் நடத்துறாரு. இதுல என்ன அந்த பையன் பேச போறான், எதுக்காக நம்ம கூப்பிட போறான்னே தெரியாம ஒரு கட்சி, அதாவது காமாஜி நாயுடு, இந்த இதுல பேசும்போதே சொல்றேன், அந்த எதுக்காக அவன் கூப்பிடுறான்றது கூட தெரியாம வந்து உட்காந்துருக்காரு. ஒண்ணு, ரெண்டாவது தேசி, அதாவது தமிழ் தேசியம் பேசுற ஒரு பாலமுருகன், ரெண்டு பேரும் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு எனக்கு புரியல, இவங்க வந்துட்டு இவங்களோட கருத்துக்களை முன்வைக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல இந்த மாதிரி ஒரு டிபேட்டுக்கு போனா, ஒரு டிவிக்கு போனா நமக்கு வந்துட்டு ஃபேமஸ் ஆகலாம், ஃபெமிலியர் ஆகலாம், நம்ம ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றதுக்காக பண்றாங்களா? ஏன்னா ஏற்கனவே மதன் ரவிச்சந்திரன் அவங்கள்ட்ட டிபேட்டுக்கு வரவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு டிபேட்டுக்கு வந்து அலோவ் பண்ணதா, ஜிஜி சிவா அப்படின்றவங்க அலோவ் பண்ணதா வந்துட்டு ஒரு குற்றச்சாட்டும் இதே ராஜவேல் நாகராஜ் முன் வச்சிருந்தாரு. இப்போ இந்த தமிழ் தேசியமா வெஸ் தெலுங்கு தேசியமா இந்த ஒரு விஷயத்த பேசணும்னு முடிவு பண்ணப்போவே அந்த விஷயத்துல என்ன நடக்க போகுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அந்த தமிழ்ல பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இங்க இவனோட மதன் ரவிச்சந்திரனோட எண்ணம் என்னன்னா, இப்போ ஈஸியா உணர்வு பூர்வமா மக்களை தூண்டிவிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ தமிழன், நீ தமிழன் வந்து ஒரு தெலுங்கன் உன்னை வந்து அடிமைப்படுத்திட்டு இருக்கான், ஒரு தெலுங்கன் வந்து உன்னை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான், ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கான், தமிழ்னால ஒண்ணுமே உன்னால புடுங்க முடியாது அப்படின்ற மாதிரி நீங்க உணர்வு பூர்வமா தூண்டி விட்டீங்க அப்படின்னா, எப்படா நீ இப்படி பேசலாம் அப்படின்ற அந்த அன்பும் அந்த நிலைத்தன்மையும் மாறும், சிறத்தன்மையும் மாறும். இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இந்த கலங்கன குட்டையில மீனை பிடிக்க முடியும் அப்படின்றத தெளிவா மதன் ரவிச்சந்திரன் பண்ணியிருக்கான். இந்த வீடியோ கிட்டத்தட்ட இந்த அவ்வளவு நேரம் போன வீடியோல நான் பார்த்த விஷயம், இங்க திரும்பி திரும்பி, அதாவது அந்த பாலமுருகனை பேச விடுறான், பேச விடும்போதே சில கொஸ்டின்ஸை தானா முன்வைக்கிறான். இந்த மாதிரி தெலுங்குகள் தான் வந்து இந்த இதில் ஆதிக்கத்தில் இருந்தாங்க, நிறைய பேர் ஆட்சி பண்ணது எல்லாமே தெலுங்குகள் தான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு, கலைஞர் வந்து இந்த ஈழத்துல பிரச்சனை நடந்தப்போ கலைஞர் வந்து இதே தெலுங்குகள் அங்க இருந்துதான் காப்பாத்திருப்பாரு, அங்க தமிழக இருந்ததுனாலதான் அசால்ட்டா விட்டாரு, கண்டுக்காம விட்டாரு அப்படின்ற மாதிரி கலைஞருக்கு எதிராக சொன்ன விஷயத்த அழுத்தி ஒரு விஷயத்த பார்த்தா, இங்க வந்து இந்த தமிழன் தெலுங்கன் அப்படின்றது காண்ட்ரவர்சி கிரியேட் பண்ணும் அப்படின்றது என்னோட எண்ணமா இருந்துச்சுன்றத தெளிவா புரிஞ்சுக்க முடியும். அதுக்கடுத்து நீ கேட்ட ஒரு விஷயம், மதன் ரவிச்சந்திரன் உனக்கு இப்ப நான் சொல்றேன், நான் நீ கேட்ட ஒரு விஷயம் என்ன, இது தமிழன் மண்ணா தெலுங்கன் மண்ணா? நிச்சயமா தமிழன் மண்ணியா? எப்படி சொல்ற தெலுங்கன் மண்ணு? நீ சொன்ன மாதிரி தெலுங்குனுக்கு தெலுங்கு பிரிச்சுட்டு போயிட்டான், மலையாளிக்கு மலையாளம் பிரிச்சுட்டு போயிட்டான், கன்னடக்கு கன்னடம் பிரிச்சுட்டு போயிட்டான். இங்க தமிழா வாழ்ற தமிழனுக்கான மண் இது. அதுக்காக ஒரு தெலுங்கு என் முப்பாட்டனும், நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோ ரிஜிஸ்டர் பண்ற விஷயம் இதுதான், ஒரு முப்பாட்டன் என்னோட முப்பாட்டனோ இல்ல அதுக்கு முப்பாட்டனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தர் தெலுங்கா இருந்தா தெலுங்குனா இருந்தான்றதுக்காக தமிழை மட்டும். நீ சொன்னிய இந்த தாய்மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்டது, உனக்கு தாய்மொழி இருந்தது, எனக்கு தாய்மொழி தமிழ் தான், எனக்கு தமிழ் தவிர வேறு எதுவுமே தெரியாது. இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் வந்துட்டு அந்த ஜென்ரல் லாங்குவேஜ், அதை தெரிஞ்சுக்கிறது எந்த தப்பும் இல்லை, ஆனா தமிழை தவிர எனக்கு எந்த மொழியுமே தெரியாது. தமிழை தாய்மொழியை கொண்டு நான் தமிழ்னு சொல்லாம என்னையா சொல்லுவேன்? ஒரு அஞ்சு தலைமுறை, ஆறு தலைமுறை, ஒரு 50 தலைமுறைக்கு முன்னாடி எவனோ என் முப்பாட்ட தலை தெலுங்குனா இருந்தான்றதுக்காக நீ எல்லாத்தையுமே சேர்த்து தெலுங்குன்னு சொல்லுவியா? இது என்னோட தமிழ் மண்ணியா, என் தாய் மண், தமிழுக்காக உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கிற பல தெலுங்குகள் இங்க இருக்கான். தெலுங்குன்னு சொல்லுவோம், வேற வழி பிறப்பின் அடிப்படையில் வந்து தரம் பிரிக்கிறது தப்புன்னு நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். வர்ணாசிரத்தை எதுக்கிறதுக்கு காரணம் அதுதான்,
தோளாம்புள்ள தோளாவும் துருத்தி புள்ள துருத்தியாகவும் வண்ணாம்புள்ள வண்ணையாகவும் இருக்கிறது கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அதை எடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற நேரத்தில் நீ இந்த இடத்துல பிறப்பின் அடிப்படையில் ஏற்கனவே இந்த விஷயத்த ஒருத்தனுக்கு நான் பதில் சொல்லியே இருந்தேன் நான், இந்த பாரிசலன்றவனுக்கு இதே வார்த்தையை சொல்லியிருந்தேன் நான், நீ எப்படா எங்களை வகைப்படுத்த முடியும் அப்படின்னு. அதே மாதிரி தான் உனக்கும் இந்த கேள்வி நான் கேட்குறேன், நீ எப்படா எங்களை வகைப்படுத்த முடியும். மறுபடியும் சொல்கிறேன், இது தமிழர்களுக்கான மண், தமிழனாக வாழ்றவனுக்கான மண். தமிழன் அதிகாரத்தை செலுத்தணும், தமிழன் ஆதிக்கத்தை செலுத்தணும், தமிழன் இங்கே வந்து வளர்ச்சி பாதையை கொண்டு போகணும். ஆமாம், தமிழனாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும். தமிழன் தான் எனக்கு வலிக்குது அப்படின்னா என் அண்ணன் தான் உணர முடியும். எனக்கு அடிபட்டுச்சுன்னா என் அண்ணனால தான் கலங்க முடியும். எவனோ ஒருத்தன் கலங்க முடியாது, அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீ என்ன கேட்டகரை பண்ணுற அப்படின்றது தான் பிரச்சனை. நீ எப்படி கேட்டகரைஸ் பண்ணுற, நீ தெலுங்கு, நீ தமிழ், நீ கன்னடா அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு 10 தலைமுறையாக இங்கே இருக்கு ஒருத்தன், அவனுக்கு வந்து அவன் அவன் என்ன தலைமுறையிலேருந்து வந்தான், இப்போ ஆந்திராவில் இப்போ இப்போ தமிழனாக வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்போ கிட்டத்தட்ட 30-40 வருஷம் 30-40 தலைமுறையாக வந்து தமிழனாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறவன, நீ ஆந்திராவுக்கு போகணும் அடிச்சு தோத்துனா அங்கே முதல்ல அவன் ஆந்திராக்காரன் ஏற்றுப்போனா, தெலுங்குனா ஏற்றுப்போனா, நீ தமிழன் தானே வந்துப்பான். அப்போ என்ன அர்த்தம், நீ தமிழனை வாழ்ந்துட்டு, நீ தமிழனாக தான் இருக்க. அப்படி பார்க்குறப்போ ஒரு 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 செக்ரிகேட் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ சீப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி சில்லறத்தனமாக அரசியல் பண்ணுறதுக்கு உனக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நீ திரும்ப திரும்ப இதை தான் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ கலங்க குட்டையில் மீனை பிடிக்கணும் முடிவு பண்ணிட்ட, பெரிய மாஸ்டர் பீஸ் மாதிரி பெரிய தமிழன போராளி மாதிரி உன்னை திரும்ப காட்டிக்கணும், உன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற உன் பிம்பத்தை உடைக்கிறதுக்கு 100 பேர் பின்னாடி இருக்காங்க. அதுவும் முக்கியமாக இனி நீ நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துலேயும் இங்கே எந்த இனவாதமும் இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முன்னு வச்சு, அதுவும் நீ பண்ற இந்த சில்லறத்தனமான அரசியலை, நீ பண்ற இந்த இனவாத அரசியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் என்னோட கோரிக்கையோட. அதுக்கப்புறம் நீ சொன்ன விஷயம், இந்த டிபேட் முடிச்சதுக்கப்புறம் நீ சொன்ன விஷயம் மக்கள்கிட்டயே நான் வைக்கிறேன். இது தமிழ் தமிழர்களான மண்ணா, தெலுங்கர்களான மண்ணா, மக்கள்கிட்டயே நான் வைக்கிறேன். மக்கள்கிட்ட நீ வைக்கிறதுக்கு என்ன முதல்ல, நீ நீ டிக்ளேர் பண்ணிட்டு தானே நீ ஒரு டிபேட்டே நடத்துற, அதுக்கப்புறம் நான் புதுசாக ஒரு பேசுகிறேன். ஒரு நீ முன்னாடி வந்த ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தல இந்த கடந்து வந்த பாதைன்னு, அதில் என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு சார் மக்கள் கூட அவங்களோட கையில் தான் வந்துட்டு இந்த மீடியாவே இருக்குது, இங்கே வந்துட்டு ஊடக சுதந்திரமே கிடையாது, நம்ம நினச்சதை பேச முடியாது, நல்லதை சொல்ல முடியாது. நல்லதை சொல்லணும்னு நினைக்கிறவன் மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களை சொல்லணும். நீயும் மறுபடியும் வந்து தமிழா தேசியம், தமிழ் தேசியமா இல்லை தெலுங்கு தேசியமா, இங்கே திராவிட இருக்கணுமா இருக்கக்கூடாது, யாருமே தேவையில்லையா? தெலுங்குன்னு தேவையில்லை, தமிழன் தேவையில்லை, திராவிடன் தேவையில்லை, மனுஷன் தான் ஏன் தேவை? நீ தெலுங்கன் தெலுங்கன் தெலுங்குன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு நிமிஷத்தில் ஒருத்தங்க என்ன தோணும், ஏன்னா இவன் நம்மளுக்கு பேசிட்டே இருக்கான், நம்ம தெலுங்குனாவே நம்ம அடையாளப்படுத்திக்கணும், நீ இந்த சொல்றியே நீ பேசுறது இந்த மாதிரி தெலுங்குன்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவன் நினைப்பான். தமிழன் 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 ஒருத்தன் சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது ஆமா நம்ம நம்ம கூட்டமாக தமிழன் 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 நம்மளை அடையாளப்படுத்திக்கணும்னு நினைப்பான். அதே நீ திரு திராவிடன்னு சொல்லும்போது இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்துட்டு தீனி போடுறீங்க. இந்த மீடியாக்கார திருட்டு பசங்க எல்லாருமே தீனி போட்டுருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும். இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது தான் அப்படிதான் இருக்குது. நான் இந்த இடத்துல அழுத்தமாக சொல்கிற விஷயம் மறுபடியும் சொல்கிற மதன் ரவிச்சந்திரன், உன் சில்லற புலதனமான இந்த அரசியலை நிப்பாட்டிக்கோ, மக்கள் மத்தியில் இந்த உணர்வு பூர்வமான விரோதத்தையும் வெறுப்புணர்வையும் தூண்டாமல் மக்களை மக்களாக வாழ விடு. அதேமாதிரி இந்த டிபேட்டுக்கு கூப்பிடுறப்போ தயவு செஞ்சு எதுக்காக கூப்பிடுறத தெளிவாக சொல்லிட்டு கூப்பிடு. அந்த காமாட்சின்னு ஒரு பெரிய மனுஷன் வந்தால, ஒரு பெரிய மனுஷனை பிளான் பண்ணி கூப்பிட்டு வந்து வச்சே செய்கிறேன். உன்னோட பிளான் என்ன, இந்த மாதிரி வந்து தமிழ் தேசியமா தெலுங்கு தேசியமா பேசிட்டு இங்கே தமிழை தூக்கி போயிடுச்சு, அதுக்காக ஒருத்தன் பிரச்சனை கொண்டு வரும். இந்த ஒரு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அதாவது இந்த திராவிடம்ன்ற வார்த்தையை வந்துட்டு ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லும் போதே தமிழ் ஆதரிச்சதுக்கு காரணம் ஹிந்தியை எதுக்கணும் அப்படின்றதுக்காகன்னு சொன்ன மாதிரி, நீ இப்போ தமிழை ஆதரிக்கிறதுக்கு காரணமே ஒன்றை வளர்த்துக்கணுன்றதுக்காக தான். தயவு செஞ்சு இந்த உள்குச்சி அரசியல், இந்த சின்ன புள்ள தர அரசியலை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமா? உன்ன மாதிரி இளைஞர்கள், இப்போ இந்த மாதிரி நடுத்தர வயதில் இருக்கிற இளைஞர்கள் நாட்டுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிங்க. தயவு செஞ்சு அதை விட்டுட்டு தன்னோட சுயலாபத்துக்காக நம்ம ஃபேமஸ் ஆகணும், நம்ம ஃபெமிலியர் ஆகணும், எதுக்கு எது வேணாலும் ஒரு டூலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தயவு செஞ்சு யூஸ் பண்ணாத. அதே மாதிரி இந்த போலி தமிழ் தேசியம் பேசுகிறவன் எனக்கு என்ன டாப் என்ன 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 ஸ்ட்ராட்டஜியில் இருக்கானே எனக்கு புரியல. அவன் சொல்கிற விஷயம், இது இந்துவாக இருக்க வேண்டாம், கிறிஸ்டியனாக இருக்க வேண்டாம், முஸ்லீமாக இருக்க வேண்டாம், இனம் திறந்து இருக்க வேண்டாம், தமிழனாக பாரு. நான் சொல்கிறேன் எனக்கு பசிக்குது, நான் பசிக்குது எனக்கு பசிக்குதுன்னு நான் சொல்கிறேன், உனக்கு எப்படி பசிக்குது, உனக்கு எப்படி பசிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எப்படி கேட்க முடியும் சொல்லு. நான் தமிழன் சொல்கிறேன், நான் வந்துட்டு எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, என்னை தமிழனாக நான் அடையாளப்படுத்தி தான் விரும்பணும்னு சொல்கிறேன். ஆனால் நீ தமிழன் இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் கொதிச்சு போயிருக்காங்க. நீங்கள் இப்போ தமிழனை வலுவிழக்க செய்கிறது தான் நீங்கள் வந்து குறியாக இருக்கீங்க, தமிழனை வந்து வீக்காகிறது தான் உங்களோட எண்ணமாக இருக்குது. இந்த தமிழ் தேசியம் பேசுகிற போலி தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, ஏன்னா தமிழ் ஆது தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இன்னும் என்ன என்ன அழுத்தி சொல்கிறதுன்னு தெரில. என்னோட பிள்ளைகளுக்கு நான் தமிழை தான் ஏன் பேர் வச்சுருக்கேன், தமிழில் பேர் வைக்கணும்னு நினச்சி என்னோட அந்த அந்த பேர் வந்து என்னோட தூய தமிழ், என்னோட தமிழில் அழகான கூப்பிடணும்னு சொல்லி யாழினி என் பொண்ணுக்கு பேர் வச்சேன், என் பையனுக்கு பருதின்னு பேர் வச்சேன். இதை விட என் பிள்ளைக்கு என்னையா பேர், இந்த டிபேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த பாலமுருகன் உன் பிள்ளைங்க என்ன பேர் சொல்லியா பார்ப்போம். அதே மாதிரி இந்த இப்போ நீ பேசிட்டு இருக்க ரவிச மதன் ரவிச்சந்திரன் உன் பிள்ளைக்கு என்ன பேர் சொல்லியா பார்ப்போம்.
இந்த மாதிரி தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்லி மக்களை வந்துட்டு முட்டாளாக்குது. தமிழ் உணர்வுகளை தூண்டுறது அப்படின்றது வேற. அந்த ராஜவேல் நகரஞ்சன் சொன்ன மாதிரி திராவிடத்துக்கும் தமிழுக்கும் என்ன இருக்கிற முரண், இங்க தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்தையும் பேசும்போது இதுக்குள்ள என்ன முரண் இருக்கு, என்ன வித்தியாசம் இருக்கு, அதை மக்களுக்கு அறிவூட்டி அதன் மூலமா அவங்களை வந்து விழிப்புணர்வு செய்யணுமே தவிர அவங்களை உணர்வூட்டி அவங்களை முட்டாளாக்க கூடாது. நீ செய்யறது அந்த அசைன்மெண்ட், அந்த ராஜவேல் நகர் சொன்ன மாதிரி நீ செய்யறது அந்த அசைன்மெண்ட். இங்க இயக்கமா இருந்து தமிழ் தேசியம் பேசணும், தமிழ் மக்களை முன்னேற்றணுமே தவிர நீ செய்யற அந்த அசைன்மெண்ட், நீ சின்ன பிள்ளைத்தனமா நீ வளர்றதுக்காக செய்யற சில்லறத்தனத்தெல்லாம் இதை செய்யாத. இந்த வீடியோ இன்னும் தொடரும். இதே மாதிரி நீ சில்லறத்தனம் பண்ணிட்டே இருந்தா உன்னை தொடர்ந்து தாக்குறதும் விமர்சிக்கிறது தான் என்னோட வேலையா இருக்கும். ஏன்னா எனக்கு இங்க அன்பு மலரணும், அவ்வளவுதான். நீ வந்து இந்த அரசியல், இந்த இனம், மதம், மொழி இதெல்லாம் கடந்து இங்க வந்து மனிதத்தோட மனிதன் இருக்கணும், இதுதான் எனக்கு தேவை. அதுக்காக தொடர்ந்து நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க அரசியல் பேசுறதுன்னு நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மதன், உனக்கு நான் கிளியராகவே சொல்லிட்டேன், இந்த நாலுக்கு நாலு 10க்கு 10 ரூம், எனக்கும் 10க்கு 10 ரூம் இருக்கு, எனக்கும் ஒரு கேமரா இருக்கு, என்னாலேயே பேச முடியும். நீ எவ்வளவு தூரம் வந்து தப்பான விஷயத்த பேசி மக்களை வந்து குழப்பி விட்டு அந்த கலங்கரை குட்டையை வந்து மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறியோ, அது வரைக்கும் உன நான் எதிர்த்துக்கிட்டே இருப்பேன், உனக்கு எதிரியா நான் தான் இருப்பேன்.